Welcome to Shree Creative Designer. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஆரி அண்ட் நார்மல் நீடில் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டெம் ஸ்டிச் போடுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஆரி நீடில் எப்படி ஸ்டெம் ஸ்டிச் போடுறதுங்கிறத சொல்லித்தரேன். நான் இன்னைக்கு வந்து கோல்டன் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கோல்டன் கலர் ஜரி த்ரெட் வந்து யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நான் இந்த மாதிரி ரெண்டு லைன் போட்டிருக்கேன். இப்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் யூஸ்வலாக இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த ஸ்டெம் ஸ்டிச் பொறுத்த வரைக்கும் அப்சைட் டவுன் வரும்போது தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம யூஸ்வலாக செயின் ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி ஒரு லாக் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அது மாதிரி சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இப்போது ஒரு லாங் செயின் ஸ்டிச் போடுறேன். போட்டுட்டு இந்த செயின் ஸ்டிச்சை லாக் பண்ணுற மாதிரி சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்குறேன். பக்கத்துலேயே கொடுத்துட்டு இப்போது இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, இதை அப்படியே டேர்ன் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு போய்க்கிறேன். இங்கே எடுத்துகிட்டு போய் இதுக்கு பக்கத்தில் நம்ம வந்து ஸ்டிச் கொடுக்க போகிறோம். எங்கே கொடுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போது இந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த செயின் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த செயினுக்கு கரெக்டாக மிடில், இந்த செயின் எவ்வளோ நீளம் இருந்தாலும் அந்த நீளத்துக்கு கரெக்டான சென்டர் பொசிஷனில் நம்ம இப்போ எடுத்துகிட்டு போகிற அடுத்த லூப்பை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இப்போது இந்த இடத்துல சைடில் நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை வந்து ஒரு செயின் போட்டுட்டு இந்த செயினை லாக் பண்ணுறதுக்காக குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அகெயின் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வரேன். எடுத்துட்டு வந்து ஒரு பெரிய செயின் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதை லாக் பண்ணுற மாதிரி சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் போடுறேன். போட்டுட்டு இந்த நூலை அப்படியே எடுத்துகிட்டு போகிறேன் பின்னாடி. இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட அந்த செயின் ஸ்டிச்சுக்கு சென்டரில் நம்ம வந்து கொடுத்தோம் சைடில். இப்போது நம்ம செகண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஏற்கனவே இங்கே வந்து இந்த ஃபர்ஸ்ட் செயின் வந்து முடியுது இல்லையா, இந்த இடம் அதுதான் இந்த செகண்ட் செயினுக்கு வந்து மிடிலாக இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா? இப்போது ஃபர்ஸ்ட் செயின் நம்ம இங்கே போட்டுட்டோம். செகண்ட் செயினை கொண்டு வந்து இந்த ஃபர்ஸ்ட் செயினோட சென்டர் பொசிஷனில் நம்ம வச்சோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கண்டினியூஸ் பண்ணுறது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, நான் செகண்ட் லூப்பை வந்து நல்லா லாங்காக எடுத்துட்டு லாக் ஸ்டிச் போட்டுட்டேன். போட்ட உடனே எல்லாமே ஈக்குவல் சைஸாக வரணும் அப்படின்னா, இது ஒரு சின்ன ஒரு ட்ரிக் தான். இந்த ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த ஃபர்ஸ்ட் செயின், அது முடிகிற அந்த இடத்துக்கிட்ட நாம் இந்த செயினை கொடுக்கணும். கொடுத்து லாக் பண்ணிக்கணும். அவ்வளோதான். மறுபடியும் காட்டுறேன் பாருங்கள். இப்போது ஒரு லாங் செயின் ஸ்டிச் போடுறேன், லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணிவிட்டு இப்போது இந்த செயின் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள செயின் வந்து இங்கே முடிஞ்சிருக்கு. அப்போது நம்ம திருப்பி எடுத்துகிட்டு போகிற இந்த செயினை வந்து அங்கே குத்தி எடுக்கணும். அதுக்கு பக்கத்தில் குத்தி எடுத்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் அகெயின் ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச். அது அப்படியே ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு, ஆக்சுவலாக போன செயின் எங்கே முடிஞ்சிருக்கோ அந்த இடத்துக்கிட்ட அதுக்கு பக்கத்தில் நம்ம இந்த செயினை வந்து குத்தி வெளியில் எடுத்துக்கிறோம். எடுத்து லாக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி பார்க்கும்போது எல்லாமே ஒரே ஈக்குவல் சைஸாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ் ஒவ்வொரு தடவையும் இந்த லைனுக்கு மிடில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கணக்கு பண்ண வேண்டாம். பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். சில்க் த்ரெட்டில் போடும்போது சில்க் த்ரெட்டை ரொம்ப டைட்டாக ஹேண்டில் பண்ணாதீங்க. அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால சீக்கிரம் கட் ஆகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு லூஸாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதை திருப்பி எடுத்துகிட்டு போகும்போது இந்த ப்ரீவியஸ் செயின் எங்கே முடிஞ்சதோ
அதுக்கு பக்கத்துலேயே நம்ம வந்து குத்தி வெளியில் எடுத்து லாக் பண்ணிக்க போகிறோம். நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன், நாட் போட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எல்லாமே வந்து ஈக்குவல் சைஸாக இருக்கும். இப்போது ஃபர்ஸ்ட் லைன் போட்டிருக்கோம் அப்படின்னா அதுக்கு பக்கத்துலேயே அடுத்த லைனை கொண்டு போய் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரே மாதிரி தெரியும், பார்க்குறதுக்கு நீட் ஒரு ஃபினிஷிங் இருக்கும் அதில். இப்போது நார்மல் நீடலில் ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கேருந்து குத்தி சின்னதாக ஒரு ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த லைனோட சென்டர்லேருந்து இப்படி சைடில் குத்தி வெளில எடுத்துக்கோங்க. இப்படி குத்தி எடுத்துட்டு இந்த லைனுக்கு நேராக கீழே இங்கே இப்படி குத்தி உள்ளே இறக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம போன ஆரி ஸ்டிச்சில் வந்து சொன்ன மாதிரியே தான், இப்போது ஏற்கனவே உள்ள லைன் வந்து இங்கே முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் இருந்து அடுத்த லைனை கொண்டு வந்து முடித்து லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்போது இங்கே இந்த ரன்னிங் ஸ்டிச் இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கீழேருந்து குத்தி எடுக்க போகிற லைன் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகணும்னா இதுக்கு பக்கத்துலேயே இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இப்படி குத்தி வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கரெக்டாக இதுக்கு நேராக இங்கே கீழே குத்தி இறக்கிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு இது போடும்போது உங்களுக்கு அது சரியாக இருக்கிற மாதிரி தெரியாது, பட் நீங்கள் ஒரு லைன் ஃபுல்லாக நீங்கள் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு ஸ்டெம் ஸ்டிச் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இது மாதிரி உள்ளே குத்தி இறக்கிடுங்க, அவ்வளோதான். இப்போது இந்த லைனில் இங்கே பக்கத்துலேயே நம்ம குத்தி மேலே எடுத்துக்கணும். அவ்வளோதான் போட்டாச்சு. இப்போ கீழே நாட் போட்டுறேன், அவ்வளோதான் நாட் போட்டேன். உங்களுக்கு ஒருவேளை இது வந்து ரொம்ப கிரிப்பாக இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னா இதே ப்ரொசீஜரை நெக்ஸ்ட் ஒரு லூப் இருக்குல்ல அந்த இடத்துல நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்படி உள்ளேருந்து குத்தி வெளியில் எடுத்துக்கோங்க. குத்தி வெளியில் எடுத்து இப்படி இதில் வந்து நாட் விழுகிற மாதிரி போட்டுக்கோங்க, அவ்வளோதான் நாட் போட்டாச்சு. ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட டவுட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.